ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். இன்னைக்கு நாம என்ன படிக்க போறோம்னா, கர்த்தர் நமக்குன்னு தந்த 10 கட்டளைகளை பத்தி படிக்கலாம். ஓகேவா குட்டீஸ்? ஓகே. கட்டளை, கட்டளைனா என்ன? கமாண்ட் இல்லைனா ஆர்டர். இங்கே ஸ்கூலில் உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் இருக்கும், அப்படி தானே குட்டீஸ்? ஆமாம். என்னெல்லாம் இருக்குது? கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு போகணும், டீச்சர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணணும், டீச்சர்ஸ்க்கு ஒபே பண்ணணும், ஹோம்ஒர்க் கரெக்டாக பண்ணணும், இப்படி நிறைய ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் உண்டு, அப்படி தானே குட்டீஸ்? ஆமாம். அதே போல தான் கர்த்தர் நமக்கு 10 கட்டளை, அதாவது 10 கமாண்ட்ஸ் தந்திருக்காங்க. இதை எங்கே தந்தாங்க தெரியுமா? இதை சீனாய் மலையில் மோசே கிட்ட கொடுத்தாங்க கர்த்தர். அந்த 10 கட்டளையும் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் கமாண்ட் என்னன்னு பார்க்கலாமா? என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். நம்ம கர்த்தரை தவிர வேறு எந்த கடவுளும் நம்மளுக்கு தேவையில்லை. வேறு எந்த கடவுளையும் கண்டு நாம் பயப்படவும் வேண்டாம். நமக்கு பாதுகாப்பாக நம்ம கர்த்தர் இருக்காங்க. அதே போல் எப்பவும் ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கணும் குட்டீஸ்? யாருக்குன்னா நம்ம கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். ஓகேயா? செகண்ட் கமாண்ட், யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். விக்கிரகம்னா என்ன? ஐடல், ஸ்டாச்சுன்னு கூட சொல்லலாம். ஐடல் வர்ஷிப் பண்ணவே கூடாது. ஐடலுக்கு எந்த ஒரு இம்பார்ட்டன்ஸும் கொடுக்கக்கூடாது. ஐடல்ஸ் மட்டும் இல்லை குட்டீஸ், டாய்ஸ்க்கு கூட ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தேவையில்லை. அப்போ யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? யாருக்குன்னா நம்ம கர்த்தருக்கு தான் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஓகே குட்டீஸ்? தேர்ட் கமாண்ட் என்னன்னு பார்க்கலாமா? உன் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. சம்டைம்ஸ் நாம் ஏதாவது தப்பு பண்ணிட்டு தப்புன்னு தெரிஞ்சதும், அட கடவுளே, இல்லைன்னா ஐயோ கடவுளே, இப்படியெல்லாம் சொல்கிறது உண்டு, அப்படி தானே குட்டீஸ்? ஆமாம். இப்படிப்பட்ட வேர்ட்ஸ் தேவனுடைய நாமத்தை வீணாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் எக்ஸாம்பிள். ஓகே குட்டீஸ்? ஓகே. ஃபோர்த் கமாண்ட், ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. ஓய்வு நாள், ஓய்வு நாள்னா என்ன? காட்ஸ் கிரியேஷன் படித்தோம்ல, அதில் கர்த்தர் எந்த நாளில் ஓய்ந்திருந்தாங்க, ஞாபகம் இருக்கா குட்டீஸ்? ஆமாம், 7 நாள் அன்னைக்கு தான் கர்த்தர் ஓய்ந்திருந்தாங்க. நமக்கு எந்த நாள் ஓய்வு நாள்? சண்டே, அப்படி தானே குட்டீஸ்? சில கண்ட்ரீஸில் ஃப்ரைடே ஓய்வு நாளாக இருக்குது. ஓகேயா? இந்த ஓய்வு நாளை எப்படி யூஸ்ஃபுல்லான டேஸாக மாற்றலாம்? மார்னிங் சர்ச்சுக்கு போகலாம், அப்புறமா சண்டே கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ப்ரேயருக்கு டைம் ஒதுக்கலாம். இப்படி ஓய்வு நாளை யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம். ஓகே குட்டீஸ்? ஃபிஃப்த் கமாண்ட் என்னன்னு பார்க்கலாமா? உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணுமா? கண்டிப்பாக கொடுக்கணும். பேரண்ட்ஸை யார் நம்மளுக்கு தந்திருக்கா? கர்த்தர் தான் தந்திருக்காங்க, அப்படி தானே? அப்படிப்பட்ட பேரண்ட்ஸுக்கு நம்ம கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே குட்டீஸ்? எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணலாம்? அப்பா அம்மா பாட்டி தாத்தான்னு யார் சொன்னாலும் கீழ்ப்படியணும். பேரண்ட்ஸ்கிட்ட கோவப்படக்கூடாது. எப்போவுமே பேரண்ட்ஸ்கிட்ட அன்பாக இருக்கணும். இப்படி பேரண்ட்ஸை ரெஸ்பெக்டாக நடத்தினா கர்த்தர் நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் தருவாங்க. ஓகே குட்டீஸ்? சிக்ஸ்த் கமாண்ட், கொலை செய்யாதிருப்பாயாக. கொலைனா என்ன? கொலைனா மர்டர். நமக்கு தெரியும் அப்படி தானே குட்டீஸ், கொலை பண்ணுறது தப்புன்னு. ஆனால் கத்தி வச்சு குத்துனா மட்டும்தான் கொலையா? இல்லவே இல்லை குட்டீஸ். நாம் பேசுகிற வார்த்தை மற்றவங்களை கஷ்டப்படுத்தினா அதுவும் கொலை தான். எப்பவுமே மற்றவங்களை ஹர்ட் பண்ணாத மாதிரி நம்ம கவனமாக பேசணும். ஓகே குட்டீஸ்? செவன்த் கமாண்ட், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. தீமையான எண்ணத்தோடு எதையுமே செய்யக்கூடாது. அதே நேரம் தீமையான எண்ணத்தோடு எதையும் பார்க்கவும் கூடாது. ஓகே குட்டீஸ்? ஓகே. எயித்த் கமாண்ட், களவு செய்யாதிருப்பாயாக. எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நாம் கண்டிப்பாக களவு செய்யவே கூடாது. ஓகே குட்டீஸ்? களவு செய்கிறது நம்ம கர்த்தருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஓகே. நைன்த் கமாண்ட், பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய் சாட்சினா என்ன?
யாரையாவது பிடிக்கலைன்னா அவங்கள பற்றி பொய்யா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. ஓகேயா? எல்லாரையும் நம்மளை போலவே நேசிக்கணும். ஓகேயா குட்டீஸ்? ஓகே. 10th கமாண்ட், இச்சையாதிருப்பாயாக. இச்சைனா என்ன? அடுத்தவங்களோட திங்ஸ் மேலே நமக்கு வர்ற ஆசை தான் இச்சை. ஓகேயா குட்டீஸ்? நம்ம ஃப்ரெண்டு ஒரு புது பென்சில் கொண்டு வந்தா அதுக்கு மேலே நாம் ஆசைப்படலாமா? அதுக்கு மேலே நம்மளுக்கு ஆசை வரவே கூடாது. ஓகேயா குட்டீஸ்? ஓகே. இந்த 10 கட்டளைப்படி நாம் நடந்தால் நாம் கண்டிப்பாக கர்த்தரோட பெஸ்ட் பிள்ளையாக இருக்கலாம். ஓகேயா? இதன்படி நடப்பீங்களா? ஓகே குட்டீஸ், இப்போ இந்த 10 கமாண்ட்ஸும் உங்களுக்கு தெரியும் அப்படி தானே? ஒருக்கா நம்ம இந்த 10 கமாண்ட்ஸையும் சொல்லி பார்க்கலாமா? என் கூட சொல்லுங்கள். ஓகே. 1, என்னை அன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். 2, யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். 3, உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. 4, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. 5, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. 6, கொலை செய்யாதிருப்பாயாக. 7, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. 8, களவு செய்யாதிருப்பாயாக. 9, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. 10, இச்சியாதிருப்பாயாக. ஓகேயா குட்டீஸ்? ஓகே குட்டீஸ், இன்றைக்குள்ள 10 கட்டளை அப்புறமா கிராஃப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். வீட்டில் செஞ்சு பாருங்கள். 10 கட்டளையை படித்து உங்கள் மனசுலேயே வச்சுக்கோங்க. ஓகே குட்டீஸ், நாளைக்கு வேறு ஒரு வீடியோடு பார்க்கலாம். அஞ்சல் பாபாய். காட் பிளஸ் யூ ஆல்.